मातरस्सन्तु पितरस्सन्तु गोवृषाः ग्रासमुष्टिं मया दत्तं प्रतिगृह्णन्तु मातरः प्रतिगृह्णन्तु मातरः प्रतिगृह्णन्तु मातरः। பசுவை நீங்கள் காப்பாற்றினால் அது உங்களை காப்பாற்றும் என்று ஸ்ரீ ராமச்சந்திரபுர மடத்தை சேர்ந்த ஸ்ரீ ராகவேஸ்வர பாரதி மகாஸ்வாமி கூறியுள்ளார். இந்து மதத்தில் பசுவை கோமாதாவாகவும் வழிபடுகின்றனர். சில பசு இனங்கள் அழிந்து வருவதால் அதை பாதுகாப்பதற்கான முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. பசுக்களின் இனங்களை பாதுகாக்க அரசாங்கம் கால்நடை விஞ்ஞானிகள் மற்றும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து திட்டங்களை வகுத்துள்ளது. பசு இனங்கள் அழிந்து வருவதற்கான காரணங்கள் என்ன? விரிவாக நாம் அதை பார்ப்போம். வேளாண்மை தோன்றிய காலங்களில் இருந்தே கால்நடை வளர்ப்பும் வழக்கில் இருந்து வருகிறது. வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும் கிராமப்புற மக்களின் வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கிறது. பால், சாணம், கோமியம், எரிவாயு மற்றும் உழுதல் வண்டி இழுத்தல் போன்ற பல பயன்கள் இருப்பதால் மாடுகள் வளர்ப்பது இன்றியமையாததாகிறது. இவற்றை நன்கு அறிந்த நம் முன்னோர்கள் பசுக்களை தொழுது பேணி வந்தனர். பின்னர் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கசாப்பு கடைகள், ரசாயனங்கள், வேளாண் எந்திரங்கள் ஆகியவற்றால் கிராமப்புறத்தின் வாழ்வியல் முறை மாறியது. இதனால் பசுக்களின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது. பசுமை புரட்சியும் வெண்மை புரட்சியும் நாட்டின் உணவு தட்டுப்பாட்டை போக்க துவங்கப்பட்டது. இயற்கை உரமான மாட்டு சாணத்திற்கு பதிலாக ரசாயன உரங்களும் மாடு பூட்டிய ஏர்களுக்கு பதிலாக டிராக்டர்களும் வந்துவிட்டதால் மாடுகளின் முக்கியத்துவம் குறைந்துள்ளது. அதிக பால் தரும் கலப்பின பசுக்கள் பிரபலமாகின. குறைவான அளவு பால் தரும் இந்திய பசுக்கள் அடிமாடாகின. நம் நாட்டின் கறவை மாடுகளின் மாற்றாக ஜெர்சி மற்றும் HF வகைகள் வந்தன. இடைப்பட்ட காலத்தில் ரசாயன உரங்கள் பூச்சிக்கொல்லிகளின் உபயோகம் அதிகமானதால் நம் நிலம், நீர், காற்று என சுற்றுச்சூழல் மாசடைந்தது. தற்பொழுது மீண்டும் விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை பின்பற்ற ஆரம்பித்துள்ளனர். சாணம், கோமியம் தரும் கால்நடைகள் இயற்கை விவசாயத்தின் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தற்பொழுது கால்நடைகளின் எண்ணிக்கையை அதிகமாக்குவதில் சில சிக்கல்கள் உள்ளன. விளை நிலங்களை தோட்டக்கலை பயிர்கள் ஆக்கிரமித்து வருவதால் மேய்ச்சலுக்கான நிலப்பற்றாக்குறையும் தீவன பற்றாக்குறையும் அதிகரித்துள்ளது. அதனால் கால்நடைகளின் எண்ணிக்கையை அதிகமாக்குவதற்கான முக்கியத்துவம் அதிகரித்துள்ளது. பால் உற்பத்தி ஒரு நல்ல தொழில். அதிக உற்பத்தி கிடைப்பதற்கு பெரும்பாலான விவசாயிகள் HF மற்றும் ஜெர்சி கலப்பின பசுக்களையே நம்புகின்றனர்.